செய்திகள் தொடர்கின்றன. சக்சஸ் பப்ளிஷர்ஸ் புதுச்சேரி கிளையை முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். சட்டம் சம்பந்தமான புத்தகங்களை வெளியிடும் முன்னணி நிறுவனமான சக்சஸ் பப்ளிஷர்ஸ் உயர்நீதிமன்றம் எதிரில் உள்ள தம்புசெட்டி வீதியில் இயங்கி வருகிறது. இதன் கிளையை தற்போது புதுச்சேரி நீடராஜப்பையர் வீதியில் துவங்கியுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிறுவனத்தில் பல்வேறுபட்ட நூல்கள் என இதுவரை சுமார் 130 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் குறிப்பாக நீதிபதி, அரசு வழக்கறிஞர், நீதித்துறை பணியாளர், அகில இந்திய வழக்கறிஞர் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளது. மேலும் காலம், கணிதம், ஆங்கிலம் மற்றும் பிற துறை புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளது. வழக்கறிஞருக்கு தேவையான படிவங்கள் மற்றும் இதர பொருட்கள் அனைத்தும் இந்த நிறுவனத்தில் கிடைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திறப்பு விழாவில் வழக்கறிஞர் மேரி அண்ணா தயாவதி, சக்சஸ் பப்ளிஷர்ஸ் உரிமையாளர் ராகேஷ், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் குமார் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சக்சஸ் பப்ளிஷர்ஸ் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த மூத்த வழக்கறிஞர் கன்னியப்பன், சட்டக்கல்லூரி முன்னாள் பேராசிரியர் சங்கர் ஆகியோர் வழக்கறிஞர் மேரி அண்ணா தயாவதிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் விழாவில் ஜோசப், அமலூர் சார்லஸ், ஜெகன் பிரின்ஸ், மூத்த வழக்கறிஞர் கன்னியப்பன், சட்டக்கல்லூரி முன்னாள் பேராசிரியர் சங்கர், உதவி பங்குத்தந்தை அருள் புஷ்பராஜ், இமாக்குலேட் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி சலோமியா, அருட் சகோதரி தெரேஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டம் சம்பந்தமான புத்தகங்களை வெளியிடும் முன்னணி நிறுவனமான சக்சஸ் பப்ளிஷர்ஸ் முதல் விற்பனையை முதல்வர் ரங்கசாமி வெளியிட அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெற்று கொண்டார். உடன் உரிமையாளர்கள் வழக்கறிஞர் மேரி அண்ணா தயாவதி, சக்சஸ் உரிமையாளர் ராகேஷ் மற்றும் ஜோசப் அமலூர், சார்லஸ், ஜெகன் பிரின்ஸ் ஆகியோர் உடனிருந்தனர். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நாங்கள் குவஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்புறம் ஒரு புக்ஸும் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு எக்ஸாம் வைஸ் அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த மாதிரி புக்ஸ் இருக்கோம். அது மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் இப்போ யூடிசி என்ட்ரிசிலாம் எக்ஸாம் வருது, அதுக்கும் நாங்கள் புக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் அது வெல்கம். எல்லாரும் வந்து இந்த நிறுவனத்துக்கு இந்த ஷாப்க்கு வந்து வர வேண்டும் இந்த தருணத்தில் குறிப்பிட்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லூடங்களுக்கும் நன்றி தள்ளி கொண்டு விடைபெற்ற நன்றி. தேங்க்யூ. பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற கற்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி மகப்பேறு மருத்துவத்துறை சார்பில் கற்பப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு 100+ மேற்பட்ட மருத்துவ மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி
கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகத்திலிருந்து காந்தி சிலை வரை நடைபெற்றது. பிம்ஸ் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பீட்டர் மனோகரன் தலைமை தங்கினார். டாக்டர் பத்மா முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் விஷ்ணுகுமார் ஐபிஎஸ் பேரணியை தொடங்கி வைத்து பேசுகையில், இந்நோயின் தாக்கத்தை கண்டறிந்து தகுந்த சிகிச்சை மூலம் தடுத்திட முடியும், அதனால்தான் மகளிருக்கு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்படுகிறது என்றார். பிம்ஸ் மருத்துவ கண்காணிப்பாளர் பீட்டர் மனோகரன் பேசுகையில், பொதுவாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் போன்ற பிரச்சனை ஏற்படலாம். இதில் கருப்பை வாய் புற்றுநோய் முக்கியமான ஒன்றாகும். இதனை ஆரம்ப கட்டத்தில் அதற்கு உரிய முறையான பரிசோதனை மூலம் கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான தடுப்பூசியும் உள்ளது. அவ்வாறு மேற்கொண்டால் இந்நோயினை தடுத்திடலாம். எங்கள் பிம்ஸ் மருத்துவமனை மகப்பேறு மருத்துவத்துறை சார்பில் இலவசமாக பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 18 வரை இலவச கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்படுகிறது. பொதுவாக 21 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் இத்தகைய சோதனை மேற்கொள்வது நல்லது. அதற்கு தான் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பிம்ஸ் மருத்துவ மகப்பேறு மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் நிர்மலா, டாக்டர் பாலு, டாக்டர் பவித்ரா உட்பட பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிஎன்ஐ கோரல் சாஃப்ட்வேரின் 5வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி சேகரிக்கும் வகையில் நடைபெற்ற 4 சக்கர பேரணியை டிஜிபி மனோஜ்குமார் லால் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பிஎன்ஐ கோரல் சாஃப்ட்வேரின் 5வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி சேகரிக்கும் 5 நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதன் முதல் நிகழ்ச்சியாக கடற்கரை சாலையில் 4 சக்கர பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை டிஜிபி மனோஜ்குமார் லால் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் இதில் பிஎன்ஐ புதுச்சேரி செயல் இயக்குநர் இளங்கோ, புதுச்சேரி பிஎன்ஐ கோரல் குழும உறுப்பினர்கள் உடன் இருந்தனர். 10க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அணிவகுத்து புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிதி சேகரிக்கும் வகையில் பேரணியாக சென்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை நேரு வீதி, பிளானட் ஃபேஷன் மற்றும் புதுவை செல்வி ஆட்டோமொபைல்ஸ் ஆகியோர் முக்கிய பங்கு வகித்தனர். இதில் முக்கிய பங்கு வகித்த பங்குதாரர்களுக்கு பிஎன்ஐ கோரல் சார்பாக அதன் தலைவர் பிரேம் நன்றி தெரிவித்தார். கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வாய் மற்றும் முகத்தாடை சீரமைப்பு அறுவை சிகிச்சை சங்கம், இந்திரா காந்தி பல் மருத்துவமனை கல்லூரி, மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவமனை கல்லூரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனை கல்லூரி ஆகியன சார்பில் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு வழிமுறைகளை வலியுறுத்தும் விதமாக மாபெரும் சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலை அருகில் துவங்கி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவமனை கல்லூரியில் முடிவுற்ற இச்சைக்கிள் பேரணியை புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். அண்மை காலங்களில் சாலைகளில் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களின் பயன்பாடு எண்ணிக்கை அதிகரித்து வருவதையொட்டி சாலை விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகமாகியுள்ளது. எனவே சாலை விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. இப்பேரணியில் பாண்டிச்சேரியின் மூத்த கல்வியாளரும் வாய் மற்றும் முகம் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் தங்கவேல் ஆகியோர் பங்கேற்றனர். பாண்டிச்சேரி மல்டி ஆர்டிஸ்ட் மற்றும் இன்டர்நேஷனல் டான்ஸ் அசோசியேஷன் சார்பில் முதல் ஆலோசனை கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி மல்டி ஆர்டிஸ்ட் மற்றும் இன்டர்நேஷனல் டான்ஸ் அசோசியேஷன் சார்பில் முதல் ஆலோசனை கூட்டம் பாரதி வீதி சங்க தலைமை அலுவலகத்தில் நடன இயக்குனர் மாஸ்டர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சாமிநாதன், மெர்குரி நிர்வாக இயக்குனர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினர். இதில் பாடகர் முருகன், ஜெயின்ராஜ் மற்றும் ஃபயர் ராக்கர்ஸ் சதீஷ், சாஃப்ட் மூவ் மைக்கேல், சாய் டான்ஸ் பள்ளி சுகு, மீனாட்சிதாசன், பரதநாட்டியம் ஆசிரியர் சுந்தரி, கற்பகம் கும்சி உட்பட ஏராளமானோர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். இதில் வருங்காலங்களில் சங்கத்தை எவ்வாறு கட்டமைப்பது, நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது மற்றும் பன்முக கலைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த சங்கம் சார்பில் கலைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன
அரசிற்கு வைக்க வேண்டிய கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இதில் திரளான புதுச்சேரியை சார்ந்த பன்முக கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புசி வீதியில் நியூ ஹோப் கிளினிக் மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் புசி வீதியில் நியூ ஹோப் மருத்துவமனை புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே பல்வேறு தரப்பட்ட நோய்களுக்கு அதிநவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த மையத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி நியூ ஹோப் கிளினிக் மையத்தை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மருத்துவ உபகரணங்களை பார்வையிட்டார். இந்த திறப்பு விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் அரசு மருத்துவமனை இதயவியல் நிபுணர் அமிர்தா கணேஷ், மருத்துவமனை நிர்வாகிகள் மருத்துவர்கள் பிரேம்நாத் மற்றும் சரஸ்ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் நிரவி பகுதியில் 100,000 மதிப்பிலான கஞ்சாவுடன் இளைஞர் கைது. மேலும் ஒருவருக்கு போலீசார் வலை. காரைக்கால் மாவட்டம் நிரவி பகுதியில் நிரவி காவல் நிலைய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது விழித்தையூர் சாலையில் மதகு ஒன்றில் கஞ்சா புகைத்து கொண்டு இருந்த இளைஞரை விசாரித்த போது அவரிடம் விற்பதற்காக ₹2,500 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அந்த இளைஞரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது அவர் காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விஷ்ணுபிரியன் என்பதும் நீண்ட நாட்களாக அதே பகுதியை சேர்ந்த தனது நண்பர் ரஜினி சக்தி என்பவருடன் இணைந்து கஞ்சா பொட்டலங்களை தமிழக பகுதியிலிருந்து வாங்கி காரைக்கால், மயிலாடுதுறை, திருக்கடையூர், பொறையார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிறுவர்களுக்கு விற்பதாகவும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து ரஜினி சக்தியின் வீட்டுக்கு சென்று சோதனை செய்த போலீசார் 1.5 லட்சம் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து விஷ்ணுபிரியன் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ரஜினி சக்தி என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடர்ந்து காரைக்காலில் காங்கிரஸ் சார்பில் நடைபயணம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்திய ஒற்றுமை பயணம் என்ற பெயரில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை 3,500 கிலோமீட்டர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான ராகுல் காந்தி 3 மாதங்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கு, மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வெறுப்பு பேச்சு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் அனைத்து துறைகளும் செயல்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியும் கண்டித்தும் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூரில் இருந்து 15 கிலோமீட்டர் நடைப்பயணம் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் இன்று காலை துவங்கியது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், காரைக்கால் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த நடைப்பயணம் திருநள்ளாறு தேரடி அருகே முடிவடைந்தது. அப்போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மத்திய அரசின் மீதும் மாநில அரசின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பேசினார். பின்னர் கிராம பகுதிகளுக்கு சென்று மக்களை நேரடியாக சந்தித்து மக்களிடத்தில் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கப்பட்டது. சித்தோட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் தமிழக வேலை, தமிழருக்கே வட இந்தியனை வெளியேற்று என்ற கொள்கையை முன்வைத்து மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு நாள் ரோட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாநகர மாவட்ட அமைப்பாளர் ஜெகன்கோபு தலைமையில் தமிழக வேலை, தமிழருக்கே வட இந்தியனை வெளியேற்று என்ற கொள்கையை முன்வைத்தும் நிறுவன தலைவர் வேல்முருகனின் 2 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருப்பூர் சுடலை கலந்து கொண்டு வட இந்தியர்களின் வரவால் தமிழர்களின் வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறது என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் மாவட்ட செயலாளர் கார்த்திக் விவானந்தன் முன்னிலை வகித்தனர். மாநகர மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் நிகழ்ச்சி தொகுப்புரை ஆற்றினார். மாவட்ட துணைத் தலைவர்
ஜெயக்குமார், பாஸ்கர் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தனர் மற்றும் பகுதி நிர்வாகிகளான வேல்முருகன், சரிதா, ஜமுனா, மோகன்ராஜ், சங்கீத் குமார், வெற்றிவேல் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். அந்தியூரில் குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்த இழிசெயலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்தியூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் சிறுத்தை தங்கராசு வரவேற்புரையாற்றினார். மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், வணிகரணி மாநில துணை செயலாளர் ஈஸ்வரன், ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ் வெங்கடேசன், மாவட்ட துணை செயலாளர் பொன்னரசு, ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆதிமொழி, மாவட்ட செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் சிவகுமார், சீதா கௌரி, ஸ்டெல்லா அன்பு, பழனிமுத்து, பழனிசாமி, ரகுபதி, குணசேகரன், கிருஷ்ணகுமார், வேங்கை பொன்னுசாமி, செந்தில்குமார், தாமரை உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்களும் கூட்டணி கட்சியினரும் கட்சி தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி படைப்பாளி இயக்கத்தின் 14ஆம் ஆண்டு தொடக்க விழா புதுவை தமிழ் சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி படைப்பாளி இயக்கத்தின் 14ஆம் ஆண்டு தொடக்க விழா புதுவை தமிழ் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மன்ற குழுவினர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மேனாள் காவல்துறை கண்காணிப்பாளர் வீரபாலகிருஷ்ணன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மேனாள் தலைமை ஆசிரியர் குப்புசாமி மற்றும் காவல் ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற பாட்டுப் போட்டி, கட்டுரை, சிறுகதை மற்றும் பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் பரிசளிப்பும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கடந்த ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை மேனாள் செயலாளர் சங்கர் வாசித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான புதிய செயல்திட்ட அறிக்கையை செயலாளர் பேராசிரியர் அண்ணாஜகன் வாசித்தார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சத்ரிய அகாடமி வழங்கும் மலர்கம்பம், போதி கலைக்கூடம் வழங்கும் தப்பாட்டம் மற்றும் எஸ்டிகே சிலம்பம் பயிற்சி மையம் வழங்கும் சிலம்பாட்டம் ஆகியவை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நெறி ஆளுகையை இளவரசி சங்கர் மற்றும் ஆனந்த் ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி படைப்பாளர் இயக்க நிறுவனர் ஆர் செல்வம் தலைமை தாங்கினார். தலைவர் கிருஷ்ணகுமார் வரவேற்புரையாற்றினார். முடிவில் பொருளாளர் இளங்குயில் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள், கவிஞர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் 1613 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு ₹11 கோடி பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் ஒருங்கிணைந்த கோர்ட் வளாகத்தில் நடைபெற்றது. இதனை தலைமை நீதிபதி செல்வநாதன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் சோபனா தேவி, சட்டத்துறை செயலாளர் செந்தில்குமார், முதன்மை சார்பு நீதிபதி ராபர்ட் கென்னடி ரமேஷ், வக்கீல் சங்க நிர்வாகிகள், அரசு வக்கீல்கள், அரசு துறை அதிகாரிகள், காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதேபோல் காரைக்கால், மாஹே, யானம் நீதிமன்ற வளாகங்களிலும் தேசிய மக்கள் நீதிமன்ற லோக் அதாலத் நடைபெற்றது. இந்த நீதிமன்றத்தில் சமாதானமாகக்கூடிய கிரிமினல் வழக்குகள், காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்ட ஈடு வழக்குகள், கணவன் மனைவி உள்ளிட்ட குடும்ப பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள், நிலுவையில் உள்ள வழக்குகள் என 4766 வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதில் பேச்சுவார்த்தை மூலம் 1613 வழக்குகளுக்கு தீர்வுகள் காணப்பட்டது. இதில் 1542 வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் இருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. தீர்வு காணப்பட்ட வழக்குகள் மூலம் ₹11 கோடியே 34,63,820 மதிப்பில் இழப்பீடு வழங்கப்பட்டது. புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்று வரும் டேக்வாண்டோ ஆஃப் இந்தியாவின் 38வது சீனியர் நேஷனல் டேக்வாண்டோ போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். டேக்வாண்டோ ஆஃப் இந்தியாவின் 38வது சீனியர் நேஷனல் டேக்வாண்டோ போட்டி புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள உள்விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில்
மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விளையாட்டுப் போட்டியில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஐச்சி சந்திரன் ஏற்றுக்கொண்டார். டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவர் ஐசரி கணேஷ் தலைமை தாங்கினார். செயலாளர் மனுஷ்கர் முன்னிலை வகித்தார். ஜெய்ஸ்பீர் சிங்கிள், ராகேஷ்குமார் பாண்டே ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் 36 மாநிலங்களைச் சேர்ந்த 2000 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பல பிரிவுகளில் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்க நிறுவனர் ஸ்டாலின், செயலாளர் மஞ்சுநாத், துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், பொருளாளர் அரவிந்த், அஸ்வின், நந்தகுமார், உதயகுமார், அஸ்வினி, அருண்கோஷ், தனுஷ் பிரியா, பகத்சிங் மற்றும் சங்க நிர்வாகிகள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.